கிரிக்கெட் தொடரை பாகிஸ்தான் அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் நெதர்லாந்தை 81 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. 13வது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஹைதராபாத்தில் நேற்று பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்ற நெதர்லாந்து பந்து வீச்சை தேர்வு செய்தது. 38 ரன்களுக்குள் 3 முக்கிய விக்கெட்டுகளை பாகிஸ்தான் இழந்து தவித்த நிலையில் ரிஸ்வானும் சவுத் சக்கீலும் அணியை சரிவிலிருந்து மீட்டனர். இருவரும் தலா 68 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தனர். பின்னர் வந்த வீரர்கள் யாரும் சோபிக்காத நிலையில் பாகிஸ்தான் அணி 49 ஓவர்களில் 286 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. நெதர்லாந்தின் பாஸ்டேலிடே 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து விளையாடிய நெதர்லாந்து வீரர்கள் பாகிஸ்தானின் வேகப்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து பெவிலியன் திரும்பினர். விக்ரம்ஜித் சிங் மற்றும் பாஸ்டேலிடே அரைசதம் கடந்தனர். அந்த அணி 41 ஓவர்களில் 205 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 81 ரன்களில் தோல்வியை சந்தித்தது. பாகிஸ்தான் வீரர் ஹாரிஸ் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இக்கட்டான நிலையில் பாகிஸ்தான் அணியை சரிவில் இருந்து மீட்ட சவுத் சக்கீல் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். உலகக்கோப்பை தொடரில் இன்று இரு போட்டிகள் நடைபெறுகின்றன. தரம்சாலாவில் நடைபெறும் போட்டியில் ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது வங்கதேசம். இப்போட்டி காலை 10:30 மணிக்கு தொடங்குகிறது. டெல்லியில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இலங்கை. இப்போட்டி பகல் இரவு ஆட்டமாக பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது.